ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா வாட்டர் மெலன் தவா ஃப்ரை. பேர் கேட்கும் வந்து நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க, வித்தியாசமாக இருக்கும். ஸோ வாட்டர் மெலன் வச்சுலாம் எப்படி தவா ஃப்ரை பண்ண முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. அண்ட் வாட்டர் மெலன் வச்சு தவா ஃப்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு மசாலா பண்ணிடுறேன். அண்ட் அப்பா வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவில் வரப்போகிறாரு. அண்ட் அந்த வீடியோ இது தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அப்பாவும் பார்க்கலாம். நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தால் வாட்டர் மெலன் தவா ஃப்ரையை குக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பாயில் வீடியோவாக மாறலாம், இல்லைன்னா ஒரு சக்ஸஸ் வீடியோவாக மாறலாம், எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அண்டு ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அண்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் குமின் பவுடர், அண்ட் ஒரு டீஸ்பூன் பெப்பர். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். ஸோ பண்ணலாம். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். என்ன அப்படின்னா பெப்பர் வந்து நாங்கள் ஹோம்மேட் பெப்பர். என்ன அப்படின்னா எப்படி ஹோம்மேட் பெப்பர் அப்படின்னா ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பால்ஸை நாங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி தான் அது பெப்பர் பண்ணோம். ஸோ எடுத்துக்கு அது ரொம்ப நடந்து. ஸோ நம்ம வந்து மசாலா செய்ய ஆரம்பிச்சிருவோம். நான் வந்து இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன். அண்டு இது முழுசாக நான் ஊற்ற போகிறதுல கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கலக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும். நீங்கள் வந்து எவ்வளோ இன்க்ரீடிய கொஞ்சோண்டு தான் தண்ணி போடுங்க, கொஞ்சம் நிறைய தண்ணி போட வேண்டாம். இந்த மாதிரி இது பேஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம மசாலாவை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்பா தான் வெட்ட போகிறாரு வாட்டர் மெலனை. அதுக்கு முன்னாடி நாங்கள் தொடச்சிட்டு விட்டுறோம். ஆஃப் வாட்டர் மெலன் வந்து நாங்கள் வந்து ஜூஸ் போட போகிறோம், ஆஃப் வாட்டர் மெலன் வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பண்ணிடலாம். அண்ட் வாட்டர் மெலன்ஸ் வந்து நாங்கள் கியூப் கியூபாக தான் வெட்ட போகிறோம். அப்பா வந்து பாதியை வெட்டிட்டு இப்போ கியூப் கியூபாக வெட்ட போகிறாரு. அண்ட் நாங்கள் எல்லா சீட்ஸுமே எடுத்துகிட போகிறோம். வாட்டர் மெலன் வெட்டும் போது இந்த மாதிரி வெட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நாங்கள் யூஸ் பண்ண நைஃப் பார்த்தீங்கன்னா விக்டினாக்ஸ் நைஃபு. அந்த நைஃப் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ சுவிஸ் மேட் நைஃபு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட லெவல் ஆஃப் இது வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரிசைஸாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பான நைஃபு. இந்த இன்னொரு பெரிய பாட்டை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம ஜூஸஸ் அது மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறோம். வாட்டர் மெலன் தவா ஃப்ரை, மசாலா தவா ஃப்ரை, அதுக்கு எடுத்துக்கிற பீஸ் இது தான். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். சீட்ஸ் நிறைய இருக்குது பார்க்கவே. இந்த சீட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். கேர்ஃபுல்லாக இந்த நைஃபை ஹேண்டில் பண்ணணும். அல்ட்ரா ஷார்ப்பாக இருக்கும் இந்த நைஃபு. இப்போ இதை நம்ம இதில் வச்சுப்போம். அண்ட் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமா நாங்கள் என்னடா இது இந்த மார்பிள் ஸ்டோனில் பண்ணுறோமே நினைக்காதீங்க. இந்த ஸ்டோனை வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கானிக் லிக்யூடு போட்டு இதை நாங்கள் இந்த ஸ்டோனை நாங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் இது சூப்பர் ஹைஜீனிக், அதனால் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த சீட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அப்பா சொல்வார். அண்ட் இங்கே ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா எந்த பொருளை நம்ம கீழே போட்டாலும் அதுக்கு சுற்றி இருக்க ஜெர்ம்ஸ் வந்து அது பொருள் மேலே ஏறதுக்கு அட்லீஸ்ட் 30 seconds ஆகுது ஆகும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதுக்குள்ள நாங்கள் அதை எடுத்துட்டோம் கீழே விழுந்ததை. கரெக்ட். ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு தவா ஃப்ரை ட்ரை பண்ண போகிறோம். மசாலா தவா ஃப்ரை முடிஞ்ச வரைக்கும் இதில் உள்ள சீட்ஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? அப்படி நார்மலாக மேனுவல் ப்ராசஸ்லேயே கொஞ்சம் சீட்ஸ் எடுத்துடலாம். மற்றபடி உங்களுக்கு எதாவது இன்னும் பெட்டர் ப்ராசஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இதில் வேறு பெட்டர் ப்ராசஸ் சீட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ப்ராசஸ் தான். ஓகே, நம்ம தவாவில் இதை போடலாம். மசாலா பிரட்டி தவாவில் போடலாம்.
இப்போ வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலாலாம் இதை அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து பரட்டிக்கலாம். எல்லா சைட்ஸும் படுற மாதிரி நம்ம வந்து இது கொஞ்சம் பரட்டிக்கலாம். கையிலே பண்ணுங்கள் ஸ்பூன், அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அண்ட் மசாலாவில் என்ன ஸ்மெல் இருக்குது அப்படின்னா, ஒரு இது ரோட் சைட்லலாம் கிடைக்கிற அது கார்ன் ஸ்மெல் தான் இருக்குது. கார்ன் ஸ்மெல்லும் அந்த கார்ன் டேஸ்ட்டும் தான் இருக்குது. நாங்கள் இந்த மசாலா எப்படி பண்ணி விட்டால், இந்த வீட்டில் கடைங்களில் ஸ்வீட் கார்ன் வைப்பாங்க பார்த்தீங்களா, கப் கார்ன்ஸுங்குவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுற மசாலா கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக வீடியோவில் வாசம் தெரியாது, பட் நான் ரெடி பண்ண எங்களுக்கு வாசம் தெரியும், அதனால் நாங்கள் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, கண்டிப்பாக ஸ்வீட் கார்ன் டேஸ்ட்டில் தான் வாட்டர் மெலன் வரும், அந்த கப் ஸ்வீட் கார்ன் டேஸ்ட்டில் தான் வாட்டர் மெலன் வரும். மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது மாஸ்டர் ரிஷி தான் பண்ணியிருக்காரு. இந்த மசாலா ரிஷியா, ஐ மீன் இந்த குக்கிங் மாஸ்டர் ரிஷி. ஓகே, எங்கள் வீட்டில் இந்த லாக்டவுனில் நல்லா பொழுது போகுது, ஏன்னா ரிஷி ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சமையல் ரெசிபி ரெடி பண்ணிட்டு வருவார். அவராக ஒரு ரெசிபி ரெடி பண்ணுவார், அவுட் புட்டு ஒரு 80-90% நல்லா வரும், அந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியமாக வரும். பட் ஸ்டில் லாக்டவுனில் எங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுது. வாங்க, இதை அப்படியே நம்ம வந்து தவால வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இதை தவாவில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி வந்து நம்ம எடுத்தது தவாவில் இப்படி போட்டு விடணும். நம்ம பார்க்க அழகாக இருக்குது. சிம்மில் வச்சுக்கணும். இந்த ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஸ்மெல் மாதிரி இருக்குது. கரெக்டாக யா ஸ்வீட் கார்னுங்கிறீங்க, இப்போ ஃபிஷ் ஃப்ரைங்கிறீங்க, என்ன சார் உங்கள் கதை? இல்லை, ஸ்வீட் மசாலா ஸ்வீட் கார்ன் ஸ்மெல் இருக்குது, இப்போ தவாவில் போட்டோம்னா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குது. கண்டிப்பாக செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, மசாலா தீந்து போச்சு. மசாலா தீஞ்சு போச்சா? தீந்து போச்சா? தீந்து போச்சு. யார் சொன்னாங்க? மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மசாலா. கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த கீழே அடி பிடிச்சிருக்க அந்த மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணுறோம், ஃப்ரீ பண்ணி விடுறோம். குக்கு மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம திருப்பி போவோம். தோசை கரண்டி, கரண்டி எடுத்து தெரியல. தோசை தவா, தோசை இல்லை இல்லை, இந்த சில்வர் கலரில் இருக்கிறது தோசை திருப்பியா? தெரியல. தோசை திருப்பி சொல்லலாம், தோசையை திருப்பினா தோசை திருப்பி, இல்லை இது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணால் கரண்டின்னு சொல்லலாம். நாங்கள் கீ ஊற்றுறோம், இதில் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கிறோம், அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு. அண்ட் கீ வந்து கீழே இருக்க அந்த பொறி பொறி கீ யூஸ் பண்ணாதீங்க, அந்த வாட்டராக இருக்கிற கீ தான் நம்ம யூஸ் பண்ணணும். வாசம் பயங்கரமாக இருக்குது, ஸ்மெல்லு இருக்குது. எல்லா ப்ராசஸுமே நீங்கள் சிம்மில் தான் பண்ணணும்.
நம்ம ஹைல வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இதுவாயிரும், அது வந்து தீஞ்சு போயிடும். வாவ் சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு. இது வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் தான். டெஸ்டிங் வந்து நம்ம வந்து நிறைய அதை முழுசா பண்ணுவோம் எல்லாத்தையும். லைட்டாக ரோஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் கொண்டு போனதான் இந்த கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கூட கிடைக்கும். ஸ்மெல் செம்மையாக இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு. சோ ஸ்மோக்கி ஸ்மெல் வருது, டேஸ்ட் பண்ணி சொல்றோம். சோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு, எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. கொஞ்சம் சால்ட் இல்லாத நல்ல நம்பர் நாங்கள் லெமன் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா டேஸ்ட் நல்லா ஆயிடுச்சு. ஸோ அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஜவ்வு மாதிரி நல்லா தான் இருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கு பல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.